அம்மா வந்து ஒரு பிளே பேக் சிங்கர், ஆல் இண்டியா ரேடியோ எம்ப்ளாயி. அம்மா ஆல் இண்டியா ரேடியோல பெரிய பெரிய சாம்பவான் எல்லாம் இன்டர்வியூ பண்ணுவாங்க. அந்த இன்டர்வியூ பண்ணும் போது என்ன கூட்டிட்டு போவாங்க அந்த மியூசிக் கத்துக்கிறியான்னு சொல்லி கேட்டு. எனக்கு 8 வயசுலேருந்து ஆரம்பிக்கப்பட்ட விஷயம் தான் நான் மியூசிக் ஆரம்பிச்சேன். அம்மா இறக்கத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு போனாங்க, உன்னோட படத்தோட ஸ்கிரீன்ல உன் பேரை பார்க்க முடியாது முடியுமான்னு கேட்டாங்க. அது நடந்துச்சு. பட் அதுக்கு காரணம் வந்து என்னோட சகோதரியும் என்னோட மனைவியும் தான். அவங்க என்ன மேடைக்கு ரெண்டு பேரும் மேடைக்கலாம் ப்ளீஸ். மற்றும் என்னோட சவுண்ட் டிசைன் மிஸ்டர் முஜிப் ரஹ்மான், ரஹ்மான் சாரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் சவுண்ட் இன்ஜினியர் அவர். அவர் தான் சவுண்டிங் பண்ணிட்டு இருக்காரு, இன்னைக்கு வரலன்னு நினைக்கிறேன் அவர். மற்றும் என்னோட முக்கியமான உடன்பிறா சகோதரன் மிஸ்டர் பாலா, அவன் வந்து டெய்லி 12 மணிக்கு ஃபோன் பண்ணுவான், நல்ல ஷூட்டிங் போச்சா முடிஞ்சுதான்னு சொல்லிட்டு. இப்போ அவரும் ஒரு படம் தயாரிச்சுட்டு இருக்காரு, போயிட்டு இருக்கு, நல்லபடியாக போயிட்டு இருக்கு. அதில் நான் அவருக்கும் நன்றி சொல்கிறேன். மற்றும் நான் இந்த முதல்ல இந்த இன்விடேஷன் கொடுக்கும்போது என்னுடைய குருநாதருக்கு கொடுக்கும்போது திரு கலைமாமணி டாக்டர் சங்கர் கணேஷ் அவர்களை சந்திக்கும் போது இந்த லெவலுக்கு நான் வந்த காரணம் அவரால் தான். நான் 1999 அவர்கிட்ட அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணேன். அப்போ எனக்கு வயசு 14 வயசு. என்னோட சீனியர் வந்து மிஸ்டர் ஹாரிஸ் ஜெயராஜ், எல்லாருக்கும் தெரியும். அவர் வந்து துர்கா படத்தில் பாப்பா பாடம் பாட்டுன்னு சொல்லிட்டு எங்களோட சாரோட மியூசிக்கில் அவர் தான் கீபோர்ட் ப்ளே பண்ணார். அதுக்கு முன்னாடி வித்யாசாகர் சார் எல்லாருமே இருந்தாங்க. இங்கே வந்து எனது அருமை சகோதரர் அண்ணன் செல்லமணி சார், பெருசு தலைவர்கள் அண்ணன் பண்ணிக்கலாங்கண்ணா ப்ளீஸ்ண்ணா ப்ளீஸ் ப்ளீஸ் அவர்களுக்கு நன்றி சொல்லிடுறேன். ஏன்னா அண்ணனுக்கு வந்து குறுகிய காலத்தில் தான் அவருக்கும் பத்திரிக்கை வச்சேன். அவரும் கண்டிப்பாக வந்து ராஜேஷன் சொன்னார். மற்றும் இசையமைப்பாளர் சங்கத்தின் தலைவர் தீனா அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். அவர் மட்டும் ஸ்னேகன் சார் வீட்டுக்கு போனே எதுக்கு பிரதர் வந்தீங்கன்னு கேட்டாரு. போன்ல சொன்னா வந்துருந்தாரு, இல்ல சார் நான் என்னோட முதல் படம் முதல் தயாரிப்பு, என்னோட ஃபேமிலி எடுக்கிறாங்க, நான் எல்லாரையும் நேரடியாக இன்வைட் பண்ணணும், அதுதான் மரியாதை அப்படின்னு நினைச்சு நான் போனேன். மற்றும் பொன்ராம் சார், என்னோட நண்பன் பாலா இங்க இருக்காரு, போன்ல பேசி என்னப்பா அவர் என்ன போன்லயே சொன்னா வந்துட மாட்டேன்னு, இல்ல இல்ல உங்களுக்கு நேரடியா பாக்கணும்னு சொல்லிட்டு அவரும் பிளஸ் பண்ணாரு. அவருக்கு நன்றி தெரிவிச்சிட்டேன்.